ಹೇ ಗೈಸ್, ದಿಸ್ ಇಸ್ ಮೀ ಗೋಮತಿ ಅಂಡ್ ಇದು ನಮ್ಮ ಚಾನಲ್ ಮೋಟಿವೇಷನ್ ಮೈ ಸೆಲ್ಫ್. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தூக்கம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளால் சாப்பிடாமல் கூட இருக்க முடியும், ஆனால் தூக்கம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஆனால் பல தடவை நம்ம தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஸோ அது என்னென்ன பண்ணால் நம்ம சீக்கிரமாக தூங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு நடந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கோபமாக இல்லை ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது, ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிற விஷயம் எது அப்படின்னா அது நம்ம தூக்கம் தான். வெளில படுத்தோம் அப்படின்னா நமக்கு தூக்கமே வராது, உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு அதை பற்றி நினச்சிக்கிட்டு அப்படியே தான் நமக்கு டைம் போகும், பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடும். ஸோ நமக்கு தூக்கமே இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம தூக்கம் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, ஒரு கண்டினியூஸாக உடம்பை எந்த வித டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 7 hours 8 hours தூக்கத்தில் மட்டும்தான் உடம்பு அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த தூக்கம் தான் உடம்புக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்ட்டு. மற்ற சமயத்தில் நம்மளோட உடம்பும் சரி நம்மளோட பிரெயினும் சரி எனி டைம் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருந்துகிட்ருக்கு. தூக்கத்தில் மட்டும்தான் எல்லாமே ஒரு அமைதியாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைம் அந்த தூக்கம் தான். ஸோ அந்த தூக்கம் நம்ம என்னென்ன பண்ணால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், நம்ம சீக்கிரமாக தூங்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து இந்த மனசில் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம பெட்டில் படுத்துட்டோம் அப்படின்னா அதை பற்றிலாம் எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது. பட் யோசிக்காமல் இருக்க முடியறதில்ல, கண்ணை மூடி அமைதியாக படுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச விஷயம் இல்லை ஒரு கடவுள் பேரோ இல்லை நம்மளோட எய்ம் என்னவோ, இப்போ நான் அந்த மாதிரி ஆகணும், நான் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை உங்களுக்கு ஒரு பிடிச்சவங்களோட பேரையோ நினச்சிக்கிட்டு, இல்லை பிடிச்சவங்க செஞ்ச விஷயங்களையோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதாக இருந்தாலும் அதை மட்டும் மைண்டில் நினச்சிக்கிட்டு ஒரு 10 times அவங்க பேரையோ இல்லை சாமி பேரையோ நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இல்லை சாமி பாட்டு, ஈவன் சாமி பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அதை பண்ணிகிட்டே திரும்ப திரும்ப மனசில் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் அந்த கவலை எல்லாம் போய் நமக்கு சீக்கிரமாக தூக்கம் வருது. இது ப்ராக்டிக்கலாக இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது ஒரு விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா, உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம தூங்கிடுவோம், அதை அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வேலையே இல்லாமல் இருந்தோன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. அதுவே நீங்கள் ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தூங்கிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் நம்ம டே டைமில் பகலில் ஃபுல்லாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக நமக்கு தூக்கம் வந்துடும். அடுத்து மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம ஒரு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். குளிச்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் ஒரு கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துடும். தூங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போயிடுவோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாடு, மெயினாக சாப்பாடு, அதாவது லேட் டைமில் ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஜீரணமாகாது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் ஹெவியாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிறதுக்கு ஒரு 2-3 hours முன்னாடி சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் நல்லா குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா, லேட்டாக நம்ம படுக்கிற டைமுக்கு படுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, தூக்கமும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக வரும். அடுத்து நாலாவது என்ன விஷயம் அப்படின்னா, காஃபி நம்ம குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது நம்ம மார்னிங் குடிக்கிற காஃபியே நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக காஃபி குடிப்பாங்க, காஃபி குடிக்கிறவங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ காஃபி நம்ம குடிக்கிறத குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தூக்கம் வர்றதுக்கு சயின்டிஃபிக்காகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே தூங்குற வேலை மட்டும்தான் பார்க்கணும், அதாவது படுத்துருக்கிறது மட்டும்தான். அந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம தூங்கிடணும், அது தூங்கிறதுக்கான இடம். அங்கே வந்து நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது இல்லை ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது அந்த வேலையை நம்ம பண்ணவே கூடாது கண்டிப்பாக. அந்த கண்டிஷனை மனசில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து வர லைட் வந்து நம்ம கண்ணை பாதிக்கிறதும் இல்லாமல் டைம் போகிறதும் தெரியாது, நம்ம பெட்டில் படுத்துட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பிரெயின் வந்து பழகிக்கும்,
இப்போ எப்படி கோயிலுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாமி கும்பிடணும், அது பக்தி மயமாக வந்துடுது. ஒரு ஆம்புலன்ஸ் க்ராஸ் பண்ணாலே உடனே நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி பிரெயின் வந்து பழகிக்கும், பெட்டு வந்துட்டால் நம்ம தூங்கணும் அப்படிங்கிறத. நீங்கள் பெட்டில் வேறு எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரெயின் பழகிக்கும், இந்த இடம் வந்து நம்ம தூங்குற இடம் அப்படின்னு. ஸோ நீங்கள் பெட்டில் இந்த ஃபோனு லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மூளை அதை பழகிக்கிறதுனால நீங்கள் போனதும் ஈஸியாக படுத்து உங்களால் தூங்க முடியும். ஆறாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஏற்ற மாதிரி தூக்கம் தேவைப்படும். ஒரு சிலருக்கு 5 மணி நேரம் தூங்கினாலே ரொம்ப போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் 7 to 8 hours கண்டிப்பாக அவங்க தூங்க வேண்டியிருக்கும். ஈவன் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம் தூங்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தூங்குற டைம் இருக்கு தேவைப்படுதுன்னும் போது நம்ம சீக்கிரமாக படுக்கிறதோ இல்லை காலையில் கொஞ்சம் 6 மணி அந்த மாதிரி எந்திரிக்கிறதோ அந்த டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம ரொட்டீனாக வச்சுக்கணும். இப்போ 10 மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா 10 மணிக்கு கரெக்டாக படுக்கணும். 6 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 days நீங்கள் டைம் வச்சு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம மூளை கரெக்டாக ஓகே விடிஞ்சாலும் விடியாட்டியும் வெளிச்சம் வந்தாலும் வராட்டியும் ஓகே டைம் ஆகிடுச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூளை நம்ம எழுப்பி விட்டுரும். அதுக்கு நம்ம அந்த டைம் ஃபாலோ பண்ணுறத நம்ம பழகிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வி கேன் கெட் குட் ஸ்லீப். ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தூங்க முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இது நமக்கு மட்டும் இல்லை, வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி நீங்கள் இதை சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் மீ கோமதி. Bye, and இது நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப். பை, டேக் கேர்.